அமைச்சர் பழனிசாமி தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம். மருத்துவ படிப்புகளில் பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு குறித்து விவாதம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல். அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் பாமகவின் அன்புமணி ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல். தமிழக சட்டப்பேரவை இன்று முதல் காலை மாலை என இரு வேளைகளில் நடைபெறும். வேலூர் மக்களவைத் தேர்தலை ஒட்டி 20ஆம் தேதியே முடிக்க ஏற்பாடு. சமூக ஆர்வலர் முகிலன் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது. கரூரை சேர்ந்த பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. கர்நாடகாவில் கூட்டணி ஆட்சியை கலைக்க பாஜக சதி. காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கடலோர பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை வாபஸ். மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. நெதர்லாந்தில் வீழ்த்தி கோப்பையை வென்றது அமெரிக்கா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.